हेलो फ्रेंड्स, वेलकम टू माय होम हॉबीज। இன்னைக்கு நம்ம சேனல்ல பாம்பே அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அங்க வீடியோக்குள்ள போலாம். பாம்பே அல்வா செய்யறதுக்கு நான் 1 கப் கான்ஃப்ளார் எடுத்துக்கிறேன். 1 பவுல்ல 1 கப் கான்ஃப்ளார்க்கு 2 கப் தண்ணி ஊத்தி நல்லா கலந்து வச்சிடறேன். கட்டி இல்லாம நல்லா mix பண்ணி வெச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். சக்கரை பாகு ரெடி பண்றதுக்கு ஒரு panல 1/2 கப் சக்கரை எடுத்துக்கிறேன். அது கூட 1/2 கப் தண்ணி ஊத்தி நல்லா mix பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கு பதம் எது தேவை இல்ல. சக்கரை எல்லாம் கரஞ்சா போதும். சக்கரையெல்லாம் நல்லா கலந்து கொதிக்கிறக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கலந்து வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளோரை இதல mix பண்ணிரலாம். இப்போ ஸ்லோ फ्लेம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கை விடாம கலந்து விட்டுட்டே இருங்க. பத்து நிமிஷத்துல இது கொஞ்சம் திக் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கலந்து விட்டுட்டே இருங்க. கண்ணாடி மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்படி ஃபார்ம் ஆயி தான் செட் ஆகும். கலந்துக்கிட்டே இருங்க. டிக் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அரை மணி நேரம் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு இப்படியே mix பண்ணி விட்டுட்டே இருங்க. அரை மணி நேரத்துல இந்த ஸ்டேஜுக்கு வந்துரும். நல்லா திக் ஆனதோ இதுல ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன கலர் இருக்குதோ அதை mix பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதுல நெய் ஆட் பண்ணிரலாம். உருக்கி வச்சிருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. ஒரு ஸ்டேஜ்ல அல்வால இருந்து நெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ்ல நாம நெய் ஆட் பண்ண தேவையில்ல, விட்டுறலாம். 1 கப் மாவுக்கு 3/4 கப் நெய் தேவைப்படும். அந்த 3/4 கப் நெய்யை உருக்கி வெச்சுப்போம். உருக்கி வெச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. நெய் ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா mix பண்ணி விட்டுட்டே இருங்க. கொஞ்சமா முந்திரியும் பாதாமியும் தட்டி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு ஸ்டேஜ்ல அல்வா panல ஒட்டாம வரும். அதுதான் பதம். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். அல்வா பேனில் ஒட்டாமல் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற அல்வாவை அதில் வச்சுருங்க. வச்சுட்டு செட் பண்ணி விட்டுருங்க. நல்லா செட் பண்ணி விட்டுட்டு 1 மணி நேரம் விட்டுருங்க. 1 மணி நேரம் கழித்து பீஸ் போட்டுக்கலாம். இப்போ பீஸ் போட்றலாம். அவ்வளவுதான். சுவையான பாம்பே கராச்சி அல்வா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.